இந்த சென்னை சீரீஸ் இந்த எபிசோடோட முடியுது. இந்த சென்னை சீரீஸோட பிளேலிஸ்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணுங்கள். எனக்கு தெரியாத நிறைய பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன், நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இன்னும் கவர் பண்ணல, நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணி இந்த 30 எபிசோடில் என்னால் கவர் பண்ண முடியாமல் இருக்கு. அது எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு தனி எபிசோட்ஸாக எடுத்து ஆட் பண்ண ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு இந்த சென்னை சீரீஸில் எந்த ரெஸ்டாரெண்ட்டோ எந்த ஃபுட்டோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. யாராவது டேஸ்ட் வித் கிருத்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரவிசோட முடிச்சுட்டு பைக் எடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு பேசிக்கிட்டே நாங்கள் போனோம். போகும்போது அப்படியே டி நகர் வழியாக வந்துட்டோம். டி நகர்லேருந்து எங்கே போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போனோம். ஸோ நாங்கள் ஆதம்பாக்கத்தில் ஆலந்தூரில் கட் பண்ணிங்க அப்படின்னா பெரம்பூரில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். பெரம்பூரில் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா பாலாஜி ஐஸ்கிரீம். இது வந்து நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் சரி இன்ஸ்டாவில் சரி நிறைய பேர் போட்டிருந்த ஒரு ஐஸ்கிரீம். 20 ருபீஸ்க்கு இன்னும் குவாலிட்டியாக தராங்க அப்படின்னு சென்னை சீரீஸை ஆரம்பித்ததும் ஐஸ்கிரீமில் ஆல்மோஸ்ட் எண்டுமே வந்து ஐஸ்கிரீம்லேயே இருக்கணும் அப்படின்றனால தான் இங்கே வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் ஆஸ் யூஷுவல். குங்கிராமனில் எப்படியோ அதே மாதிரி தான் வந்து 20 ருபீஸ் தான் கோன் ஐஸ். எனக்கு கோன் ஐஸ் தான் உயிர், அதுவும் சாஃப்டி ஐஸ்கிரீம்ன்ற மாதிரி அந்த இப்படி வரும்ல அந்த ஐஸ்கிரீம். நான் இப்போதைக்கு 3 கோன் வாங்குறேன், அதாவது 2 எனக்கு அவனுக்கு 1, அப்புறமா கேமரா ஆஃப் பண்ண அப்புறம் உனக்கு ஒரு கோன் வாங்குறேன். ஓகே மேடம். 2 வெண்ணிலா 1 மேங்கோ. ஒன்னு வந்து மிக்சர் அதாவது மேங்கோ அண்ட் வெண்ணிலா, ஒன்று வெண்ணிலா ஒன்று மேங்கோ. இந்த மிக்சர் வந்து ஆக்சுவலாக அவனுக்கு தான், அவனுக்கே கொடுத்துடலாம், போனால் போதும், பரவாயில்லடா. வெண்ணிலாவும் மேங்கோவும் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். வேற லெவலில் இருக்கு. சூப்பர் டூப்பர் ஐஸ்கிரீம் இது. ஆக்சுவலாக பெரம்பூர்லேருந்து ஐஸ்கிரீம் டூ வீலரில் வாங்கிட்டு போனோம்னா ஊறி ஊற்றிடும். இப்போவே ஊறுக ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருக்கு. 20 ருபீஸ் தான் இந்த ஐஸ்கிரீம். டப்பு வந்து 80 ருபீஸ். நிச்சயமாக ட்ரை பண்ணோம். லொக்கேஷனில் டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன் இருக்கும். கட் பண்ண ஐஸ்கிரீம் முருகுது. இருந்தாலும் ஏகப்பட்ட க்ரௌடிங்க. நான் எப்போது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டா ஸ்டோரியில் பார்த்தாலுமே நிறைய பேர் இந்த ஐஸ்கிரீமை பற்றி பெருமையாக சொல்லுவாங்க. அதே அளவுக்கு டேஸ்ட்டும் வண்டர்ஃபுல்லாக இருக்குது. மேங்கோ கலர் அப்படியே ஹைலைட்டடாக இல்லைனாலும் ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்குது. 40 வருஷமாக இதே இடத்துல குவாலிட்டியாக ஐஸ்கிரீம் தராங்க. சூப்பர். மேங்கோ ஐஸ்கிரீமில் தான் சீரீஸை ஆரம்பித்தனே. அதே மாதிரி ஆல்மோஸ்ட் மேங்கோ ஐஸ்கிரீமில் தான் சீரீஸை முடிக்கிறேன். காலையில் 10 மணிலேருந்து 10 PM வரைக்கும். பாலாஜி ஐஸ்கிரீம் ஆரம்பிக்கும் போது 2 ருபீஸில் ஆரம்பிச்சிருக்காங்க, இப்போ 20 ருபீஸில் இருக்குது. அந்த குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக மஸ்ட் ட்ரையில் ஸ்ட்ரீட் ஃபுட், சென்னை ஸ்ட்ரீட் ஃபுட்டில், மெட்ராஸ் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இது நிச்சயமாக இருக்கு.
வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னா மன்னடியில இருக்கிற அங்கப்பன் நாயக்கன் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே வரும்போதே வந்து எங்கே நோம்பு கஞ்சி நல்லாயிருக்கும், எங்கே அத்தம் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே விசாரிச்சு வந்தாச்சு. நோம்பு கஞ்சி எங்கே நல்லாயிருக்கும் கேட்டால் ரெண்டே கடை தான் சொன்னாங்க, ஒன்று இங்கே இருக்கீங்க, இன்னொன்று அப்புறம் இந்த ரோடு எண்டில் இருக்குது. இந்த கடை பேர் ஹனீஃபா. இங்கே தான் வந்து நம்ம நோம்பு கஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் சமோசா, ஃபிஷ் சமோசா, மாசி சமோசா, கட்லெட்டு, மட்டன் ரோலு எல்லாமே இருக்குது. அப்புறம் முக்கியமாக வந்து நோம்பு கஞ்சி இருக்குது. ஓகே, இதெல்லாமே இங்கே இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். ஆனால் எனக்கு ஒரு நோம்பு கஞ்சி அந்த ஃபிஷ் சாப்பிடுறேன், அப்படி வந்துடுறேன். நோம்பு கஞ்சி எவ்வளோண்ணா? 20 ரூபா. இது எப்படி மட்டன் போட்டு எல்லா நாளுமே இருக்கா நம்ம கடை லீவ் என்னைக்கு? அப்புறம் அந்த ஃபிஷ்ஷு சமோசாவும் மட்டன் சமோசாவும், சமோசா சுண்டல் தருவாங்க, அப்புறம் வந்து வடை சுண்டல் தருவாங்க. அது மாதிரி இது கஞ்சியில் வந்து வடை போட்டு கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ ரொம்ப சுடுதே, நாக் ஒத்துக்கும் போல இருக்கு. சூப்பராக இருக்கு. பருப்புலாம் போட்டிருக்காங்க, காரமாக செம்மையாக இருக்குது. ஹலீம் மாதிரிலாம் இல்லை, வேறு மாதிரி இருக்கு. ஹலீம் நான் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன், ஆனால் நோம்பு கஞ்சி நான் சாப்பிட்டதே இல்லை. சூப்பராக இருக்கு, மட்டன் பீசஸ் மிஞ்சிட்டா இருக்குது. நிறைய பருப்பு இருக்கு, 20 ரூபா தான். அதில் வடை போடும்போது வடையோட காஸ்ட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் ஆகும், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இது ரொம்ப சுடாக இருக்கிறனால கொஞ்ச நேரம் ஆறட்டும். 6:30 கேப்லாம் நான் இவங்களாம் சாப்பிடுவாங்க. சரி, இன்னொன்று கூட வாங்கிக்கலாம். மட்டன் சமோசாவும் அந்த மாசி சமோசாவும் மட்டும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் நம்ம அந்த அத்தோக்கு வேற போகணும். இந்த தெரு, ஏன்னா இந்த தெருவில் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுமே பருதா. பருதாக்கெல்லாமே வந்து தனியாக ஒரு ஷாப்பே வச்சுருப்பாங்க அப்படின்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். நான் ஜென்ரலாக அது வந்து அப்படியே வாங்குவாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் பருதாலாம் இருக்குது, தெரியும். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அது ஒரு ரொம்ப சின்ன ஏரியா, கார் கண்டிப்பாக உள்ளே வரவே வராது. நீங்கள் பைக்கில் தான் வந்து சாப்பிடணும். கார்லாம் வரீங்கன்னா எங்கன்னா தூரமாக விட்டுட்டு அப்புறமா வந்து சாப்பிடணும். வாய்ப்பே இல்லை காரில் உள்ளே வரதுக்கு, பைக் டூ வீலரில் தான் வர முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து மட்டன் சமோசாவும் மாசி சமோசாவும் வாங்கிக்கலாம். இது மாசி ஃபிஷ்ஷு. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு தான் சாப்பிட போகிறேன். மட்டன் சமோசா கூட நான் வந்து மதுரை இல்லையா, மட்டன் சமோசா பாண்டிச்சேரியில் சாப்பிட்டோம். நான் ஃபிஷ் சமோசா சாப்பிட்டதே இல்லைல்ல, நான் சாப்பிடுவேன். இந்த மாசி சாம்பல்னு அவன் சாப்பிடுவேன். கோயம்புத்தூர்லேருந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வருவான். ஆ, தூத்துக்குடியிலேருந்து என் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வருவான். அதே தான், அதில் தொப்பு செஞ்சு சமோசாக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கு. மட்டன் சமோசா நிறைய வெங்காயம், ஆனால் அதில் வெங்காயம் கம்மியாக இருக்கா, மாசி நிறையா இருந்துச்சு. இதில் மட்டனும் இருக்குது, அதுக்கு ஈக்குவலாக வெங்காயம் வச்சுருக்காங்க. நான் சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த சமோசாவை கூட நீங்கள் அதில் போட்டு சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும். நாங்கள் ட்ரை பண்ணுங்க, என்ஜாய். மட்டன் சமோசா, மட்டன் சமோசா 10 ரூபாம்மா. சம்சா வெரைட்டிஸ் 4 வெரைட்டிஸ் இருக்குது. மட்டன், மாசி, வெஜிடபிள், சிக்கன் சொல்லி சம்சா ஐட்டங்கள் பூராமே 10 ரூபா தான். மசாலோட 8 ரூபா, மெதுவோட 8 ரூபா. மறுபடியும் கஞ்சி ஒரு சாப்பிட 20 ரூபா, பார்சல் வாங்கினா 35 ரூபா. பார்சலுங்கிறது ரெண்டு பேர் விடுமா, ஈவினிங் தான் கடை. மத்தியானம் 3:30 மணிலேருந்து ராத்திரி 8:30 மணி வரைக்கும், 5 மணி நேரம் தான் கடை. அதுக்குள்ளே முடிச்சுக்கலாம். டெய்லி எல்லா நாளும் எனி டைம் இருக்கும். அது சிக்கன் சம்சா. சிக்கன் சம்சா 10 ரூபா தான். வெரைட்டிஸ் 4 சம்சா வெரைட்டிஸ் சொன்னோம் இல்லையா, மாசி ஒன்று, சிக்கன் ஒன்று, மட்டன் ஒன்று, வெஜிடபிள் ஒன்று. ஒரு மீன் கருவாடு மாதிரி இருக்கும், அதை அரைச்சி அதை போடுவாங்க. அது நல்லா போகும், இந்த ஏரியாவில் நல்லா இருக்கும். வடையோட சாப்பிடணும், ரொம்ப பிடிச்சிருக்கு.
மட்டன் நல்லா மின்ஸ்டாவா நல்லா அரைச்சு போட்டுருக்குறாங்க. ஆனால் வாயில் கடிபடுது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. சாப்பிட்டா நைட்டு அதான் சாப்பாடு சாப்பிடுவோமான்னு தெரியல. சரி, எக் நூடுல்ஸ் மாதிரி எக் நூடுல்ஸ் இருக்குது, சிக்கன் நூடுல்ஸ் இருக்குது. இது எக் நூடுல்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம சிக்கன் வேணால் தனியாக ஆக்ட் பண்ணி நம்ம கொடுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ உங்களுக்கு எக் நூடுல்ஸ் கொடுக்கலாம். இல்லை 1980s இருக்குமா? 1980s நம்ம கிட்டே எல்லா அத்தவும் இருக்குது. ஆமாம், எல்லா அத்தவும் இருக்குது. இப்போ இதில் இந்த சிக்கன் அத்தோ, எக் நூடுல்ஸு, வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லி அத்தோ, மொய்யா, கவுசே அப்படின்னு ஒரு 4 வெரைட்டி இருக்கு இல்லையா? 4 ஐட்டம் இருக்குது. 4 ஐட்டம். மூணு தலைமுறைக்கு மேலே ஆயிடுச்சு இல்லையா? ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது 2 ரூபா பிளேட்டு, இன்னைக்கு ஒரு பிளேட்டோட விலை வந்து 70 ரூபா. இந்த பின்னாடி அப்படியே போர்டு இருக்கு பாருங்க, அத்தோ மொய்யா போர்டு எல்லாம். நாங்கள் ஆரம்பிக்கும் போது 1.25 ரூபா, 1.5 ரூபா இருந்தது அப்பா ஆரம்பிக்கும் போது. இன்னைக்கு அப்பா முடிஞ்சு அதுக்கப்புறம் என் தலைமுறை, அதுக்கப்புறம் என் பிள்ளைங்க இருக்காங்க. விலை இன்னைக்கு உள்ள விலைக்கு 70 ரூபா பிளேட். சிக்கன் அத்தோ வந்து 110 ரூபா ஆகுது பிளேட்டு. இது வந்து 70 ரூபா ஆகுது. 70 ரூபாய்க்கு இருக்குது, 60 ரூபாய்க்கு இருக்குது. இப்போ 1 பைட்டு மக்கள் கேட்குறாங்க இல்லையா, 100 ரூபாய்க்கு இருக்குது. ரெண்டு பேர் வருவாங்க, ஒரு 140 ரூபா கொடுத்து சாப்பிட முடியாதவங்க இருக்காங்க. 100 ரூபாய்க்கு இருக்குது சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது 1 பைட்டாக கொடுத்தா கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். மசாலா முட்டை இருக்குது, அந்த மசாலா முட்டை இருக்குது இல்லையா, மேலே மசாலா முட்டை இருக்குது. எல்லோரும் என்னை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இதுதான் ஆம்பியன்ஸ். ரெண்டு பேரும் எங்கிட்ட செம்ம அடி வாங்குறீங்க. ஒட்டுமொத்த கிரௌடு என்னைய தான் பார்த்துன்னு இருக்காங்க. அத்தோ சாப்பிட்டே ஆகணும்னு கூட்டு வந்த ரெண்டு பேரு அவங்களுக்கு தரப்போறேன். சூப்பராக இருக்கு. ஆக்சுவலா நம்ம ஏரியாவில் சாப்பிட்டதை விட இங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கு. அங்க அதாவது மடிப்பாக்கம்லாம் அத்தோ இருக்கு, அங்கெல்லாம் இந்த டேஸ்ட்ல நல்லா இருக்கு. இந்த அத்தோ நானே சாப்பிட்றேன் பொழுது வேணாம்னு சொல்லி. அங்கே பின்னாடி ஒரு குண்டால் ஆவி பறந்துட்டு இருக்கு, அது வாழைத்தண்டு சூப்பு. முட்டை சாப்பிட்டே ஆகணும் தர்ஷன் சொல்லியிருக்கான், அதனால ஒரு பிளேட் முட்டை வாங்கி நானும் தர்ஷனும் ஷேர் பண்ணிக்கிறோம். மறுபடியும் சிக்கனே வாங்கிக்கலாம், கொஞ்சம் ஹீட் ஆகிடும்ன்றனால தான் எக் வாங்க. எக்கே சூப்பராக இருக்கும். சிக்கன் இதில் கொஞ்சம் ஆட் பண்ணி தருவாங்க பொழுது. சரி, பெஸ்ட் அத்தோடா அதே டேஸ்ட் தானே நிறைய வாட்டி சாப்பிட்டோமே நினச்சேன். வாய்க்கு வாய் உள்ளே போயிட்டே இருக்கு. சுட சுட வேர்க்க வேர்க்க நான்வெஜ் சாப்பிட்றது பிடிக்கும், அப்போ அத்தோ சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருச்சு. ப்ரோ முட்டை சொல்லுங்க. இது வந்து இடித்த மிளகாய் தூள், இது புளி, பொரிச்ச வெங்காயம், பூண்டு மிக்சிங் பண்ணியிருக்கோம். இது புளி தண்ணி, உப்பு தண்ணி மிக்சிங் பண்ணியிருக்கோம். அது இது வந்து பூண்டு ஆயில் இருக்குல்ல, அது கடைசியில் கொத்தமல்லி வச்சு இதே ஒரே வயலில் சாப்பிட்றதா. அது சூப்பர் பூண்டு ஆயில் சூப்பரா இருக்கு. அதுதான் அந்த வெஜ் அத்தோல போட்டு தருவாங்கல்ல, சூப்பரா இருக்கு. பூண்டு போட்டு ஒரு மசாலா செய்கிறாங்க, அது ரெண்டும் பட்டு பட்டு இருந்து சூப்பராக இருக்குது. இதுவே போதும் நைட்டுக்கு. நாங்கள் ப்ரே மேலே செஞ்சுட்ருக்கோம், நாங்கள் ரொம்ப சாப்பிட்ருக்கோம். இது வேலை செய்ய வருதான்னு இதை கேளுங்க. சக்தி மேலே எங்களோட சாப்பிட்றதுக்கு தான் வருது. அதுவும் அங்கே சாப்பிட்டுருக்கான் கடமையே உணர்ச்சியா, கடமையின் முழு உருவம். ரெண்டு முட்டை ஒரு எவ்வளோ இந்த லொகேஷன் எப்படி நான் சொல்லணும்? சாகுல் அத்தோ ஷாப் நீங்க டைப் பண்ணீங்கனா நீங்க எந்த ஏரியால இருக்கீங்களா கரெக்டா மேப் காட்டும். தேங்க்ஸ். டேஸ்டி இருக்கு. தேங்க்ஸ் அண்ணா.
தேங்க்ஸ் ப்ரோ. ஆனால் ஆக்சுவலாக ஒரு வாழைத்தண்டு சூப்பு வாங்கி குடிச்சிருக்கலாம், ஆனால் பயங்கரமாக வேர்க்குது, அதனால வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடை இருக்குது, செகண்ட் ஒரு கடை இருக்குது. நான் செகண்ட் கடையில் தான் சாப்பிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே வந்தீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த சென்னை சீரீஸ்க்கு நிறைய பேர் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, அதுவும் இல்லாமல் உங்களோட ஓல்டு மெமரிஸ் எல்லாத்தையுமே என் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதில் முக்கியமாக ஒரு வீடியோ வந்து ஒரு கமெண்ட் வந்து ஷேர் பண்ணியே ஆகணும்னு நானும் அருணும் ஃபீல் பண்ணுவோம். என்னன்னா மச்சியா ஹோட்டலுக்கு வந்து கமெண்ட்ல போட்டுருக்காங்க, மச்சியா ஹோட்டலில் தான் 1987லேயோ 84லேயோ சரியா டேட் இயர் மட்டும் ஞாபகம் இல்லை, அப்போது அவங்க அதாவது கமெண்ட் போட்டிருந்தவரோட அப்பா அவங்க அம்மாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்களாம். ஸோ இந்த மாதிரி நல்ல நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஷேர் பண்ணிங்க, ரொம்ப தேங்க்ஸ் சென்னை சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. சென்னை சீரீஸ் இந்த வீடியோட முடியுது. இதுக்கப்புறமா எந்த ஊருக்கு போகலாம், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்னு ஐடியாவே இல்லை. எங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம் வேறு இருக்குது, அதுக்கான பர்ச்சேசிங்லாம் வேறு போயிட்டுருக்கோமா, அதனால ரொம்ப டயர்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கல்யாண வீடியோவும் நாங்கள் ஆட் பண்ணுறோம். யாருக்கு கல்யாணம் கேட்டிங்கன்னா அருணோட தம்பிக்கு என் மச்சனுக்கு. ஸோ அந்த வேலையெல்லாம் வேறு கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால அந்த வீடியோஸும் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு ரெண்டு சூப்பர் கடையை கண்டுபிடிச்சிருக்கேன் நான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்தா மறக்காம டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை யூடியூப் சேனல் டேஸ்டி வித் மீ கிருத்திகா.